ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு ஜாப் எங்கே இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, ஓகேலா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். என்ன போஸ்ட் அப்படின்னா குரூப் 3A சர்வீசஸ், ஓகேலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன போஸ்ட் அப்படிங்களா பார்க்கலாம். டீட்டெயிலாக உள்ளே போயிட்டு, ஓகேலா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஓகேலா. மொத்தம் 14 வேக்கன்சி. அடுத்து ஸ்டோர் கீப்பர் 1 வேக்கன்சி. சம்பளம் 20,600 ரூபா டு 75,900 ரூபா. ஸோ நல்ல சேலரி, ஓகேலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டேட் லாஸ்ட் டேட் வந்து 14/10/2022. ஸோ அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, எக்ஸாம் வந்து 28/1/2023, அது அடுத்த வருஷம் ஜனவரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேலா. மேபி மாறலாம். ஓகே, ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமமாக வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டோம் எல்லாத்துக்குமே, மேக்ஸிமம் வந்து 37, ஓகேலா. கேட்கலாம் பாருங்கள், ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி எஸ்டி அண்டு எஸ்டி அண்டு விடோஸ் எல்லாருக்குமே 37-34 மோஸ்ட் பேக் கிளாஸ் டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ். ஸோ இவங்களெல்லாம் பேக் கிளாஸ் முஸ்லீம்ஸ், இவங்களாம 34-32 அதர்ஸ், ஓகேலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குவாலிஃபிகேஷன் பாருங்கள், ஜூனியர் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 10th பாஸ் ஆகிருந்தால் போதும், ஓகேலா. ஓகே, அடுத்து ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th இந்த ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ் 12th பாஸ் ஆகணும். த ஃபஸ்ட் சொன்ன ஜூனியர் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேபி நீங்கள் டிகிரி இன் காமர்ஸ் அதுலேயும் அல்லது ஹையர் டிகிரி இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இதுலேயும் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது முன்னுரிமை தருவாங்க, ஓகேலா. ஸோ இது முடிச்சிருந்தா இந்த மாதிரி மேலே சொல்கிறேன், நீங்கள் சப்போஸ் என்ன சொல்ல வைப்போம், இந்த முன்னுரிமை அந்த போஸ்ட் உள்ளவங்க மேபி நீங்கள் அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்டி 47-44-42. ஸோ அது மட்டும் மாறுது, ஓகேவா, அந்த குவாலிஃபிகேஷன் ஏற்றால மாறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சொல்லிட்டேன். வேறு அதே மாதிரி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுற மாதிரி தான், 90 ரூபா ஓடிஆர்பிஸ். நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்டர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், 100 ரூபா பீஸ், ஓகேலா. எஸ்டி கிடையாது, எஸ்டி எஸ்சி மோஸ்ட் பேக் கிளாஸ் நமக்கு 3 ஃப்ரீ சார்ஜஸ் எக்ஸாம் பீஸ்லாம், ஓகேலா. எக்ஸ்ட்ரீஸ்மெண்ட்ஸ் நோ, 2 ஃப்ரீ சார்ஜஸ் விடோ டிசபிலிட்டிஸ் விடோங்கெலாம் எக்ஸாம் பீஸ் கிடையாது, ஓகேலா. ஓகே, அடுத்து மோட் ஆஃப் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 100 ரூபா ஆன்லைன் மூலம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பிஐ கார்டு அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதெல்லாம் பண்ணாலே இருந்தால் போதும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 3 ஹவர்ஸ், ஓகேலா. பார்ட் ஏ இருக்குது, பார்ட் ஏ பார்ட் பி இருக்குது. ஸோ 3 ஹவர்ஸ், 300 மார்க்ஸ். சிலபஸ் லாஸ்ட்டுக்கும் நான் காட்டுறேன் அது, உங்களா எல்லா கம்யூனிட்டிக்குமே 90 மார்க் எடுத்தால் போதும், நீங்கள் பாஸ் ஆகலாம் ஈஸியாக, ஈஸியான எக்ஸாம்னா, ஓகேலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேறு இதான் சென்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக இருக்கும், ஓகேலா. ஓகே, சப்போஸ் நீங்கள் தமிழில் படிச்சிட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு, ஓகேலா, எக்ஸாம் மார்க்லேயும் சரி ஜாப்லேயும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறெல்லாம் சொல்லிட்டேன். இந்த நம்பருக்கு நீங்கள் எதுவும் உங்களுக்கு கோரிக்கை இருந்துச்சு அப்படின்னா, குறைஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போட்டு கேளுங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டவுட்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேலா. அது டிஎன்பிஎஸ்சிக்கு தான் டேரெக்டாக பேசுகிற மாதிரி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஹவு டு அப்ளை tnpsc.government.in இந்த ரெண்டு வெப்சைட் இருக்குது, ரெண்டு தான் உள்ள போய் நார்மலாக நீங்கள் குரூப் ஃபோன் அந்த பண்ணுறீங்களா, அது மாதிரி தான். ஸோ எந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது, ஓகேலா. ஓகே, லாஸ்ட் டேட் சொல்லிட்டேன், 14/10/2022. இதான் ஃப்ரெண்ட்ஸ் சிலபஸ் பாருங்கள், சிலபஸ் இருக்குது 23 பேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இது வந்து ஓகேலாம் அந்த பாருங்கள் சிலபஸ், ஓகேலா, எல்லாமே சிலபஸ் தான். ஸோ இதை படிங்க, இதை படித்தாலே பாஸ் ஆகலாம் ஈஸியாக, ஓகேலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கடைசியாக என்னோடய டெலிகிராம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன்சர் கீ ரிசல்ட் அட்மிட் கார்டு போடுவேன், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.